செல்வன் பாலமுருகன் அனுமன் கதாபாத்திரத்தை பற்றி. சொல்லின் செல்வன் என நாம் அழைக்கக்கூடிய அனுமன் ராமனினுடைய துயரத்தை ஒரே சொல்லாலே நீக்கி சீதை இருக்கின்ற இடத்தை கண்டறிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக கம்பன் ராமனினுடைய அவதாரம் முழுமை பெறுவதற்கு ஒரு மிக சிறந்த உச்ச துணையாக அனுமன் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அனுமனை பற்றி பேச வருபவர் செல்வன் பாலமுருகன். இவர் 11ஆம் வகுப்பு நாடாசங்கர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கம்மலிலே இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர். மாணவர் கம்பர் கழகம் கடந்த ஆண்டு நடத்திய பன்னாட்டு பேச்சு போட்டியில் இவரும் பல சுற்றுகளை கடந்து முதல் பரிசை பெற்ற வெற்றியாளர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இளந்தமிழர் இலக்கிய பேரவை நடத்திய பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசை பெற்றவர். காமராஜர் பிறந்தநாளையொட்டி விருதுநகர் கல்வி திருவிழாவில் நடத்திய பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் முதல் பரிசினை பெற்றவர். பாரதியாரின் பிறந்த நாள் பேச்சு போட்டியில் வானவில் பண்பாட்டு மையம் நடத்திய போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்றவர். இப்படி அவருடைய பட்டியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா தளங்களிலையும் தமிழகம் முழுக்க எல்லா இலக்கிய கூட்டங்களையும் இவருடைய பரிசுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த வெற்றியாளராக திகழக்கூடிய மாணவர் அனுமனை பற்றி பேச வருகிறார் வாங்க பாலமுருகன். அனைவருக்கும் வணக்கம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற பாரதிதாசனின் வைர வரிகளில் தொடங்கி கம்பரின் காவியத்திற்குள் நுழைகிறேன். கம்பராமாயணத்தில் ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு செய்தி என்று பார்த்தோமானால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், ஒரு சொல் சரணம் என்று வந்தோர்க்கு அபயம் என்ற வாக்கு, ஒரு வில் துஷ்டர்களுக்கு ஒரே பாணம், ஒரு இல் ஜென்மம் முழுவதும் இணைந்து வாழ ஒரு மனைவி என்ற உயர்ந்த தமிழரின் பண்பினை எடுத்துரைக்கிறார் கம்பர். தலைப்பிற்குள் நுழைகிறேன். கம்பராமாயணத்தில் என்னை கவர்ந்த கதாபாத்திரம் ஹனுமன். குரங்கின் பரிணாம வளர்ச்சியே மனிதன். கவி சக்கரவர்த்தியின் காவியம் மனிதருடன் நின்றுவிடவில்லை, அது அனைத்து ஜீவராசிகளின் அடிப்படையில் அமைந்த காவியம். அதில் அனுமனின் பங்கு அளவில்லடங்காதது. ஆற்றல், இரக்க குணம், பணிவு, கடமையுணர்வு, சொல் தவறாமை, கூறிய மதிநுட்பம், அறிவுடைமை ஆகிய அனைத்திற்கும் அனுமனை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பாசம், நேசம், பரிவு, கனிவு, வீரம் என அவனின் பெருமைகளை கம்பனின் காவியம் கொண்டு அறியலாம். அனுமன் என்றால் வீரம். வீரம் என்பதன் மறு வடிவமே அனுமன். அனுமனின் பணிவு மொழியை பார்ப்போம். கடலை கடந்து வந்தது எப்படி என்று வியப்புடன் கேட்ட அன்னை சீதைக்கு அனுமனின் பணிவு மொழி. அண்ணல் பெரியோன் அடி வணங்கி அறிய உரைப்பான் அருந்ததியே, வண்ண கடலில் இடை இடந்த மணலில் பலரால் வானரத்தின் எண்ணற்கரிய படைத் தலைவர் ராமர்க்கு அடியார் யான் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன், ஏவு கடவ பணி செய்வேன் என்று கூறுகிறான். பெரியோனாகிய அனுமன் சீதை விராட்டியின் திருவடிகளிலே வணங்கி கூறினான், அருந்ததி போன்ற பெருமையுடைய அன்னையே, அளவிட முடியாத வானரப்படைத் தலைவர்கள் ராமபிரானின் அடியார்கள், அவர்கள் இந்த அழகிய கடலிலே கிடக்கின்ற மணலினும் பலராவர், நான் இந்த கூட்டத்துக்கு ஒரு வேலைக்காரன் என்ற அளவில் தான் இங்கு வந்தேன், ஏவும் பணியையும் பூவும் பணியையும் செய்யும் ஒரு சாதாரண தொண்டன் நான் என்றெல்லாம் கூறுகையில் அவனுடைய தொண்டற்குரிய தன்மை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அசோகவனத்தில் வருந்தி கொண்டிருந்த சீதைக்கு இணையநயமான உரை கூறி ஆறுதல் செய்த திறமையன் அனுமன். சீதை அனுமனை பார்த்து முதன் முதலாக இவன் அரக்கன் நல்லன், நன்னறி நிற்பவன், ஐம்பொறிகளையும் வென்ற உயரியோன், ஒருவேளை தேவனாக இருக்கலாம், நல்ல உணர்வினன் குணத்தினன் தூய்மையானவன் என்று மதிப்பிட்டாள். இது அவனது இயற்கை பண்பு என்பதை அவனது தோற்றமே உணர்ந்திற்று. என்றவன் இறைஞ்சலோக்கு இரக்கமும் முடிவும் எய்தி, நின்றவன் நிறுதன் நல்லவன் நெறிநின்று பொறிகள் ஐந்தும், வென்றவன் நல்லனாகில் விண்ணவனாக வேண்டும், நன்றுணர்வு உரையன் தூயன் நவையலன் என்று கம்பர் தனது காப்பியத்தில் அழகாக காட்டியிருக்கிறார். அனுமன் மகேந்திர மலையிலிருந்து தாவி தன்னந்தனியனாய் அரக்கர்களை அழித்தமை கொண்டவனது ஆற்றலை பொதுவாக அறியலாம். லட்சுமணனது உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையே அனுமன் கையில் தூக்கியிருக்கிறான் என்றெல்லாம் கூறுகையில் அவனுடைய தாய்மையுணர்வும் வலிமையும் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எதிரியின் படையிலும் நட்பை கொண்டு அனுமன் தன் கூறிய மதிநுட்பத்தால் குறிப்பாக பல செய்திகளை நுனிந்துணர்ந்து தெரிந்து கொண்டான். ராவணன் அனுமனை நோக்கி தூதாக வந்தனி அசோகவனத்தையும் அரக்கர்களையும் அழித்தது ஏன் என்று வினவினான்.
அதற்கு அனுமன், உன்னை என்னை காட்டுவார் இன்மையால் அசோக வனத்தை அழித்தேன், என்னை கொல்ல வந்தவர்களை கொன்றேன், இப்போது மென்மையுடன் அமைதியுடன் உன்னை காண வந்துள்ளேன் என்று கூறினார். இதனை கம்பர், காட்டுவார் இன்மையால் கடிகாவினை காட்டினேன், என்னை கொல்ல வந்தவர்களை வீட்டினேன், பின்னும் மென்மையினால் உந்தன் மாட்டு வந்தது காணும் மதியினால் என்று கம்பர் தனது கம்பராமாயண காப்பியத்தில் அழகாக காட்டியிருக்கிறார். பின்னால் நிகழ இருப்பதை தனது மதிநுட்பத்தால் அறிந்து உணர்ந்த அனுமன் ராமருடன் போர் செய்வது சரியா என்றெல்லாம் எண்ணுகிறான். என்னால் இவனையும் வெல்ல முடியாது, இவனால் என்னையும் வெல்ல முடியாது, தாக்குவோமாயின் வீண் காலங்கள் கழிந்து போகுமே தவிர பயன்கிறாது, போர் செய்வது சரியா என்றெல்லாம் எண்ணுகிறான் அனுமன். இதனை கம்பர், கொல்லலாம் வளத்தனும் மல்லன் கொற்றமும் சொல்லலாம் தரத்தனும் மல்லன், கொல்லையினால் அன்னவை காலங்கள் கழியும் ஆதலான் உன்னரும் செருந்தொழில் தொடங்குவது தூயதோ என்று கம்பர் தனது காப்பியத்தில் காட்டியிருக்கிறார். சொல்லின் செல்வனும் அனுமன் தான். எடுத்துக்காட்டாக அனுமன் ராம லட்சுமணர்களின் தன்மையை மண்ணுளார் விண்ணுளார் வாருளார் ஏருளார் எண்ணுளார் இயல்புளார் இசையுளார் திசையுளார் கண்ணுளார் ஆயிர ஆயினர் பகையுளார் கழியடும் புண்ணுளார் ஆறுயிர் தமிழ்தமே போல்வுளார் என்று கூறுகிறான் என்றால் அவனுடைய சொல்லின் தன்மை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். குணக்குன்றனும் அனுமன் தான். குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்று வள்ளுவப் பெருந்தகை முனிவர்களை குறிப்பிடுவார். அந்த அரும்பெரும் தொடரை அனுமனை குறிப்பிடவும் பயன்படுத்தலாம் என்பது அடியனின் கருத்து. ராமனது பேச்சை கேட்டு கொடுத்த எடுத்த பணியை முடிக்கும் நோக்கம் கொண்டவன் அனுமன். இறுதியாக இவ்வாறு கூறி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் நடுவர் அவர்களே. அனுமனின் தோல் வலிமைக்கு அவன் இலங்கையே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஊதராக வந்ததனால் ஊதின் நெறிமுறைதனை மதித்து அவரவர் கடமைகளை அவரவர் செய்வதே நியாயம் என கம்பர் தனது காப்பியத்தில் அழகாக காட்டியிருக்கிறார். அன்பினை நெஞ்சில் நிறுத்தி ஆற்றலை செயலில் உணர்த்தி விவேகத்தை தன் சொல்லில் பதித்து ராமனின் உண்மை சேவகனாய் சுந்தரகாண்டத்தில் தொடர்ந்த அவனின் பயணம் யுத்தகாண்டம் பயணித்து ராமனின் அன்பின் நிலை கொண்டு பெருமையின் பிறப்பிடம் பொறுமையின் இறப்பிடம் அனுமன் என்று கூறி அன்பான குணம் கொண்டவன் அனுமன் என்று கூறி முத்தான குணம் கொண்டவன் அனுமன் பொறுமையின் பிறப்பிடமும் அனுமன் என்று கூறி தாய்மையுணர்வு கொண்டவன் அனுமன் என்று கூறி என்னை கவர்ந்த கம்பராமாயண கதாபாத்திரம் அனுமன் என்று கூறி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இல்லை வித்தாக இல்லை காலமெனும் மாடியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கே எழுதி வைத்த கால சீட்டு என்று கண்ணதாசன் கூறியதை கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி பாலமுருகன். என்னை கவர்ந்த கதாபாத்திரம் அனுமன் என்ற உண்மையிலே ரொம்ப உள்வாங்கி கொண்டு அனுமனுடைய கதாபாத்திரத்தில் அதை போய் பேசினார்கள். அனுமன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லின் செல்வன் நிறைய இறுதியில் அவருடைய புகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பொழுது அனுமனியினுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி இது போல் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. முத்தாய்ப்பும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமனியினுடைய முடிவுகளா நடைபெறுகின்ற பொழுது எல்லாருக்குமே பரிசு பொருளை வழங்குகின்ற ராமனுக்கு அனுமனுக்கு என்ன தருது அப்படின்னு தெரியல. பொதுவா வந்து நாம யாருமையாவது அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நாம போய் கழுவி கொள்வோம். ஆனால் பொருந்துர புள்ளுக அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தழுவி கொள்ளுமாறு அந்த இடத்துல ராமன் நிற்கின்றார் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு மிக சிறந்த பேர் அனுமனுக்கு கிடைக்க வேண்டுமா என்ன? அரியணையை அனுமன் தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலே அனுமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய மணி மகுடத்திலே ஒரு வைரத்தை சுட்டுவதாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அனுமனினுடைய கதாபாத்திரத்திலே ஆழ்ந்து போய் ரொம்ப சிறந்த ஒரு பேச்சை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அனைவரினுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும் நிறைவுற கிடைக்கட்டும்.